சரியா ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹானர் கில்லிங் நடந்திருக்கு சங்கர் இறந்து போயிருக்காரு அது கூட எப்படி இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ உதுமலைப்பேட்டை பஜாரில் வந்து நடு ரோட்டில் வச்சு வெட்டியிருக்காங்க அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராஸ் எல்லாமே கூட தெரியுது ஸோ அஞ்சு பேர் வெட்டியிருக்காங்க போல் சரி இப்போ இவங்களுடைய ஒய்ஃப் அதாவது ஷங்கர் யாரை கல்யாணம் பண்ணிக்கினாரோ அந்த பொண்ணு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க அப்பா மேலேயும் இந்த அஞ்சு பேர் மேலேயும் அண்ட் கோர்ட்டுக்கு போகுது அதாவது ஃபஸ்ட்டு இட் கோஸ் டு தி லோயர் கோர்ட் அண்ட் லோயர் கோர்ட் வந்து சென்டென்ஸ் கொடுக்குறாங்க ஆறு பேருக்குமே சரியா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் தென் மூவ் ஆன் டு தி ஹை கோர்ட் கேஸ் அண்ட் ஹை கோர்ட் கிவ்ஸ் இரட்ஸ் தட் லைக் டெத் சென்டென்ஸ் இல்லை லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹை கோர்ட் வந்து இப்போதைக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க ஸோ லைஃப் ஃபார் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதாவது பொண்ணுடைய அப்பா இஸ் ஃப்ரீ நோ சரியா இட் அஸ் பிகாஸ் லைக் த கோட் கெனாட் ஃபைண்ட் அவுட் எவிடென்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சரியா ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சி ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து ஒரு சொசைட்டியல் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கிற கேஸ் சரியா ஸோ ஹார்னர் கில்லிங் பண்றவங்களுக்கு பயம் வரணும் அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்புகள் இருந்திருக்கணும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் இது வரையும் இல்லாமல் ப்ரோக்ரஸிவ் சொசைட்டிஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன் அதாவது தோஸ் ஹவ் அப்கிரேட் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராங்க ப்ளஸ் தேர்ட் பாயிண்ட் என்ன மீன் பண்ண வராங்களா இந்த ஆர்டிகல் இருந்து தேர் ஆப்பன்ஸ் டு பி அண்ட் புவர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது ப்ளஸ் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவாங்க யார் அனுப்பிச்சிருப்பா ஆளுங்களை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொலை பண்ணுறதுக்காக யார் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஒரு ஸ்ட்ராங் சஸ்பிஷன் இருக்கு சரியா பட் ஸ்ட்ராங் சஸ்பிஷன் இருந்து கூட கோர்ட் சிக்கிங் எல்லா இடத்திலுமே வந்து

கொடுக்குற தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பு வந்து சொசைட்டிக்கு ஒரு முன்னு உதாரணமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் தென் விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து ஆறுதல் கிடைக்கணும் சரிங்களா அந்த தேர்ட் பாயிண்ட் இஸ் லைக் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது குற்றவாளிகள் பயப்படணும் சரியா அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் தர் இஸ் ஆல்சோ அண்ட் தியரி ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஸோ நம்ம நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இங்கே வந்து ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் லைக் நோ ஒன் ஷுட் பி மேட் அ ஜட்ஜ் இன் இஸ் ஓன் கேஸ் சரியா அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் அவர் வந்து அன்பயஸ்டாக இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் என்னன்னா இப்போ ஒரு கோர்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் அதாவது கோர்ட்ல இயரிங்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் தென் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அதாவது ஒரு தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் வந்து தீர்ப்பு வந்து

ஸோ ஹெச் ஒன் பி விசா ஹால்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிக்கல் இது சரிங்களா அண்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் டெல் யூ தி பேக்ரவுண்ட் ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஎஸ்ஏ வந்து விசா பேன் எடுத்துகிட்டு வந்துருக்கு தட் இஸ் எ நான் இமிகிரண்ட் கேட்டகரி டைப்ஸ் விசாஸ் மேலே பேன் எடுத்துகிட்டு வந்திருக்கு தட் இஸ் அப் டு டிசம்பர் என் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சரியா ஸோ இங்கே உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் வீசாஸ் தெரியணும் அதாவது யூஎஸ்ஏவுடைய டைப்ஸ் ஆஃப் வீசா தெரியணும் சரியா ஸோ வீசானா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லுங்கிறேன் ஸோ பாஸ்போர்ட் வேறு வீசா வேறு ஃபைன் எனவே ஸோ இந்த யூஎஸ்ஏ வீசாஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் மேஜர் கேட்டகரியாக ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இமிக்ரெண்ட் இன்னொன்று வந்து நான் இமிக்ரெண்ட் ஸோ இமிகிரெண்ட் வீஸானால் பர்மனெண்ட்டாக போய் அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க நான் இமிகிரெண்ட் வீஸானா அவங்க சில வருஷத்துக்கு போய் யூஎஸ்ஏயில் இருக்க முடியும் சரியா ஸோ யுஎஸ்ஏயில் நான் இமிக்ரெண்ட் வீஸா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மேஜராக நாலஞ்சு கேட்டகரியில் பிரிக்கலாம் ஒன்றும் வந்து ஹெச் ஒன் பி விசா த வெரி ஃபேமஸ் ஒன் ஹெச் ஒன் பி ஹெச் ஒன் பி விசா அதே மாதிரி ஹெச் டூ பி விசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி எல் ஒன் விசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி ஜே ஒன் விசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரியா ஸோ இந்த நாலு விசா ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ஸோ ஹெச் ஒன் பி விசானா ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்காக ஹெச் ஒன் பி விசா கொடுப்பாங்க சரியா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேசணும்னா சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க யூஎஸ்எல் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்யணும் சரியா ஸோ அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு இந்தியன் கம்பெனி கிட்ட இந்தியன் கம்பெனி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க யூஎஸ்ஏக்கு அனுப்புங்க ஒர்க்கர்ஸ் வந்து யூஎஸ்ஏக்கு அனுப்புங்க சோ தட் நாங்க இங்க வந்து இவங்களை வச்சு வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தட் டூ வி ரிக்வயர் ஹை ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அது இன்ஃபோசிஸ் கம்பெனியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலாக இருக்கலாம் சோ அப்போ இவர் யூஎஸ்ஏக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் இவர் ஒரு ஹை ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறதுனால இவருக்கு வந்து ஹெச் ஒன் பி விசா கிடைக்கும் சரியா ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு என்னென்னா இந்தியா ஒருத்தர் வராங்கன்னா அவங்க வந்து லோ காஸ்ட்ல அங்கே வச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அண்ட் இது வரையும் இல்லாம இந்தியா இருந்து போறாங்களா இவங்களுக்கு வந்து ஹை பே சுச்சுவேஷன் இஸ் தேர் அண்ட் வேலையும் நடந்துடுது அண்ட் சேம் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இஸ் தேர் ஸோ அதனால் ஹெச் ஒன் பி விசா இஸ் அண்ட் குவட் ஃபேமஸ் விசா பட் ஹெச் ஒன் பி விசா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இட் இஸ் குவாய்ட் பாப்புலர் ஆல்சோ ஏன் பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பட் அத் மீன் டைம் இஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா லாட்ரி சிஸ்டம்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இது வரையும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் வந்து ஒன் பி விசாக்காக அப்ளை பண்றாங்க ஒரு ரூலிங் ஒன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்னு இருக்கு அதாவது என்னன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு தான் வந்து ஒன் பி விசா கொடுக்கப்படும் ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட பார்த்தீங்கன்னா லைக் ஒர்க்கர்ஸுக்கு ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மீதி இருபதாயிரம் வந்து எஜுகேஷனல் டைப் ரிசர்வேஷன் அதாவது என்னன்னா

There is a chance to get a green card. ஸோ கார்டு கிடைச்சுனா யூஎஸ்ஷிப் கிடைச்சிடும் அண்ட் அதுக்கப்புறம் அவர் அங்கே வாழலாம் ஸோ இதுக்காக தான் இந்த ஹெச் ஒன் பி விசா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டைப் சரியா ஸோ த அதர் நான் கேட்டகரி டைப்ஸ் ஆஃப் விசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் டூ பி விசா ஸோ ஹெச் டூ பி விசாவில் வந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தோஸ் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் ஸோ லேண்ட்ஸ்கேப்பிங்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் ஸ்டாஃப்ல இருக்கிறவங்க புரியுதுங்களா ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் விசாஸ் ஃபைன் அதே மாதிரி எல் ஒன் டைப் விசாஸ் இருக்கு எல் ஒன் டைப் விசாஸ்னா இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்போர்ஸ் ஸோ ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்கு விச் ஆப்பன்ஸ் டு பின் கம்பெனி ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் வந்து எல் ஒன் இப்போ ஜே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஒன் இட் இஸ் சரியா ஸோ இட் இஸ் சோ இட்ஸ் டு ஸ்டடி அண்ட் ஒர்க் அட் தி மீன் டைம் ஸோ இது வந்து ஜேவன் டைப் புரியுதுங்களா அண்ட் அதே மாதிரி இந்த எல்வன் வீசா இருக்குன்னு சொல்லிட்டு வீங்களா இதுல வந்து வந்து செவன் இயர்ஸ் தான் வேலடிட்டி அண்ட் அஃப்கோஸ் ஹெச் டூ பி விசாஸ்க்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கார்டு சரிங்களா சரி இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன டிசன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா இந்த ஆல் தி கேட்டகரிஸ் வீசாஸ் டைப்ஸ் இருக்குல்ல இப்போதைக்கு இந்த விசாஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறதில்ல தட் இஸ் அப் டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாக்கும் சைனாக்கு தான் அண்ட் முக்கியமாக தான் சரியா ஸோ வை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் வந்து ஹெச் ஒன் பி விசாக்காகவே அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது டூ தேர்ட் இந்தியன்ஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க புரியுதா ஸோ டூ தேர்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் அப்ளை ஃபார் ஹெச் ஒன் பி விசா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் சி வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கு செகண்ட் பாயிண்ட் அண்ட் இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி இப்போ கவர்மெண்ட் வந்து நியூ ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரியா ஸோ நியூ ராம்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு லாட்ரி சிஸ்டம் இருந்தது இப்போ இந்த லாட்ரி சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் ஹை ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அண்ட் இதில் கூட நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் யூஸ்ஏயில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நியூ நார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க சரியா ப்ளஸ் ஆட் டு இட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ஏ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஹெச்என்பி விசாவில யாராவது ஒருத்தர் வராங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி இப்போ பேமெண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இப்போது யுஎஸ் கம்பெனிஸ் வந்து ஏன் இண்டியன் கம்பெனிஸ்கிட்ட வர போறாங்க ஸோ அப்போ ப்ராஜெக்ட் இண்டியன் கம்பெனிஸ்க்கு கிடைக்காது ஒர்கர்ஸ் இங்கிலேருந்து போக மாட்டாங்க ஸோ இந்தியன் ஐடி செக்டார் விள் கேட் இம்பேக்ட்டட் அ லாட்

visas are Indians. So Indians would be impacted a lot. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது எனிவே வில் மோன் டு தி ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்டிகல்லையும் இதே தான் சொல்ல வராங்க அதாவது என்னன்னா யூஎஸ்ஏ ஹாஸ் மேட் அண்ட் ப்ரொக்ளமேஷன் தட் நான் இமிகிரண்ட் வீசாஸ் வந்து நாங்கள் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரையும் நாங்கள் அலோவ் பண்ண போகிறதில்ல அதாவது புது வீசாஸ் கொடுக்க போகிறதில்ல சரிங்களா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் அ பாயிண்ட் அதாவது என்னன்னா இந்த கோவிட் நைன்டீன் பேண்டமிக் சுச்சுவேஷனால் ஆல்ரெடி தேர் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் லைக் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பட் ஆனால் அது சிக்ஸ்டி டேஸ் தான் இப்போ அந்த சிக்ஸ்டி டேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இப்போ டிசம்பர் வரையும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து யூஎஸ்ஏவுடைய ஒரு இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க பட் ஹவ் ஏற்கனவே விசா வாங்கி போயிருக்கிறவங்க அவங்களுக்குலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரியா ஸோ ஏற்கனவே விசா இருக்கிறவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது பட் புது விசாஸ் கொடுக்க போகிறது இல்லை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது யூஎஸ்ஏ கிட்டே போய் கேட்டிருக்காங்க அதாவது என்ன ஏன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க

சி அங்கே இருக்கிற ஒப்பீனியன்ஸ் என்ன ப்ரிவேலண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்றீங்க இப்போ ஹெச் ஒன் பி விசாஸ் அண்ட் அதர் கேட்டகரி விசாஸ்க்காக எல்லாருமே வந்து தான் இருக்காங்க ஸோ இது ஒர்க்கிங் வீசான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருந்தான் இருக்கீங்க அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ யூஎஸ்ஏ பர்சன்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்றீங்க தட் இஸ் சிட்டிசன்ஸுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே ப்ரிவிலண்டாக இருக்குது சரியா பட் ஹவ் அவர் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சேஸ் தட் சி நான் இமிகிரண்ட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா ஈவன்

லைக் ஒரு இன்வேலிட் கிரவுண்ட்ஸில் அரெஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க அண்ட் இது வரையும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஆர்பிட்ரேரி யூஸ் ஆஃப் பவர் பண்ணின்னு இருக்காங்க அதாவது அவங்களுடைய பர்சனல் விம்மை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க வித்தவுட் பீங் டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஸோ இதெல்லாம் அவசியம் இல்லை கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு இது அவசியம் இல்லை பட் எனிவே த நெக்ஸ்ட் ஆர்டிகல் தட் இஸ் ட்ரைபியூட் டு அ குவைண்ட் எசென்ஷியல் ஃபினான்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு சரிங்களா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் மிஸ்டர் பிபிஆர் விட்டல் பிபிஆர் விட்டல் வந்து லைக் ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு ஸோ இவரை பேஸ் பண்ணி ஆர்டிகல்

தான் இருக்கணுமா பிகாஸ் தேவையில்லாத ப்ராஜெக்ட்ஸ் கைக்கு வரும் ஒரு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும் ஃபண்டு கேட்பாங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க ஸோ அப்போ நோ என்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் வாட் வாஸ் தி ஸ்பெஷாலிட்டி வித் மிஸ்டர் பிபிஆர் விட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ஈவன் ஈ யூஸ்டு டு யூஸ் தி வேர்ட் நோ பட் நோ என்ற வேர்டு வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இ யூஸ் டு யூட்டிலைஸ் திஸ் இன் சச் அ மேனர் தேட் தி ஆப்போசிட் பர்சன் இன் இட் செல்ஃப் வில் அக்ரி தட் ஓகே இவர் இன்னும் சொல்றது வந்து நம்ம ஒத்துக்கலாம் இவர் சொல்றது வந்து தான் சொல்றாரு சோ விவுட் டிஸ் அதர்ஸ்

அவங்க மேலேயே போட்டுருவாரு ஸோ த அதர் பர்சன் இன் இட் செல்ஃப் வில் பி இன் என்ன அக்ரியபிள் சுச்சுவேஷன் சரியாங்க சரி நோ டியூரிங் அஸ் டென் யோர் இ ஹேப்பன் டு பி என் மெம்பர் இன் தி பினான்ஸ் கமிஷன் சோ டென்த் பினான்ஸ் கமிஷன் வந்து இவர் மெம்பராக இருந்தாரு அண்ட் பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே யூ மஸ்ட் பி நோயிங் லைக் தே மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் ஷேரிங் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர் சரியா சோ பிட்வீன் தி சென்டர் அண்ட் தி ஸ்டேட் டாக்ஸ் டெவலியூஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது வந்து பினான்ஸ் கமிஷன் தான் சோ இட்ஸ் அண்ட் குவைட் டிஃபிகல்ட் ஜாப் அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் தி பினான்ஸ் கமிஷனுக்கு வந்து இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப் ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் டு மெயின்டைன் அ பேலன்ஸ் பிட்வீன் தி சென்டர் அண்ட் தி ஸ்டேட் சோ தேவ்

சென்டர் இஸ் அண்ட் கான்செப்டுவல் மித் அப்படின்னு சொல்ற மாதிரி அதாவது ஸ்டேஜ் தான் எல்லாம் வித்வுட் ஸ்டேஜ் சென்டர் இஸ் நத்திங் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மைண்ட் செட் இருந்தது ஸோ ஸ்டேட்ல ஒரு டாமினன்ட் ரோல் கூட இவங்க ப்ளே பண்ணி இருந்தாங்க அண்ட் ஆத்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க போல அதாவது என்னன்னா சி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஸ்டேஜ் ரொம்ப பிரச்சனை பண்ணி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் போய் கேட்டிருக்காரு போல அண்ட் நிறைய பேர் மாதிரி இவரும் வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம் அதாவது என்னன்னா இல்ல ரொம்ப பிரச்சனையாக இருக்கு தர் இஸ் அண்ட் லைக் குவாய்ட் டிஃபிகல்டி டு கெட் இன் டு கன்சன்ட் இன்ஃப்ளூன்சர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் இவரு இப்படி கொடுக்கலாம் ரேதர் இவருடைய ஒப்பீனியன்ஸ் என்னவாக இருந்ததுன்னா சி ஸ்டேஜோடைய நீட்ஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணனும்

சரியா சோ ஸ்டேட் நீஜையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அட் த மீன் டைம் ஸ்ட்ராங் சென்டர் என்ற ஒரு ஒப்பீனியனையும் முன்னெடுத்து வச்சுட்டாரு சோ இதுதான் ஒரு டிப்ளோமசிக்கு அழகு அண்ட் உங்க மெயின் சான்சர் ரேட்டிங்கும் இப்படி தான் இருக்கணும் சரியா அண்ட் இது வரையும் இல்லாம இன்னொரு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதனால சொல்ற மாதிரி சோ இப்போ ஆர்பிஐ சீல் இருக்கு இல்லையா ஆர்பிஐ சீல் பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் அதுல ஒரு டைகர் ஒன்னு இருக்கும் சரியா சோ அப்ப இருந்த ஆர்பிஐ கவர்னர் அவருக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கலையா டைகர் வந்து டாக் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் பிரிவலாச்சம் அப்போ இவர்கிட்ட போய் கேட்கும் இவர் என்ன சொன்னார்னா ஆர்பிஐயே ஒரு வாட்ச் டாக் தானுங்க ஸோ அது வந்து டைகர் தான் பட் அந்த டைகரை வந்து நீங்க டாக் மாதிரி இன்டர்பிரேட் பண்றீங்கன்னா சரி ஓகே டாக் ஆகவே இருக்கட்டும் லெட் த ஆர்பிஐ பி தி வாட்ச் டாக் ஸோ இட் இஸ் தி நேச்சர் ஆஃப் தி ஜாப் விச் இஸ் ப்ரிவேலிங் ரைட் ஸோ இந்த மாதிரி அவருடைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது ஸோ இட் வாஸ் அண்ட் கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ரீசென்ட்லி ஹவ் லாஸ்ட் லைஃப் ஃபைன் ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும் அதாவது இந்த ஆர்டிகல்லேருந்து இன்ஃபார்ம்